நான் பிஸி ஆக்டிங் அண்ட் டைரக்ஷனாக பிஸியாக இருந்தேன். இப்போ இந்த பண்ணால் எதுக்காக பண்ணுறேன்னா, என்னை நம்பி வந்து ஹெல்ப் கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ப்ரொடியூசர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து ஹெல்ப் கேட்டாங்க. ஏன்னா அப்போ ராமகிருஷ்ணன் அவர்கள் படத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு எப்போ தொழில் பண்ணுறீங்க. ஸோ என் கேரக்டர் எப்படின்னா, நம்ம அஜித் சார் விஜய் பார்த்து சொன்ன மாதிரி, எங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், எங்களுக்கு எங்களுக்கு பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து நான் எப்பவுமே நம்புவேன். ஸோ அப்படிதான் வாழ்க்கை போயிட்டுருக்கேன். அதாவது இன்டர்வியூ வாங்க வந்தோடனே ஆனந்தம்னு சொல்லி ஒரு சூப்பர் ஹிட் படம் தெலுங்கு வந்து எனக்கு கிடச்சிச்சேன்னா, எனக்கு தெலுங்கு ஒரு வேர்டு தெரியாது, ஆனால் நான் ஹீரோ நடிச்சு படம் சூப்பர் ஹிட் ஆகி தெலுங்கில் வந்து நான் ஒரு கதை கலக்கிறேன்னா வந்து அது எங்கள் அப்பா அம்மா பண்ணுறீங்களோ நான் இந்த மாதிரி இந்த இதுதான் என் கொள்கை. நான் வந்து என்னால் ஹெல்ப் வந்து நான் அதுக்காக பண்ணுவேன். ஸோ அப்படித்தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கலாம் சொல்லி நான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னு நான் வந்து ரெண்டு போயிட்டேன். ஏன்னா சூப்பராக இருந்துச்சு, ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. படத்தோட இன்டர்வியூவில் மட்டும் நான் வெளில போவேன். இமீடியாக படத்தை கிண்டி போக சொன்னேன், படத்தை பார்த்தேன். ஏன்னா அவருக்கு சஸ்பென்ஸ் இருந்துச்சு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் கிருஷ்ணதாசன். மற்ற ஆர்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் படத்தோட ஒரு ஹீரோ ஜிதேந்தர் இருக்கிறார். எனக்கு அவர் பார்த்தோன்னே அவருக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஒரு விஷாலை பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் மாதிரி இருந்தார். அதுக்கப்புறம் பில்லா போஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தார் அவரோட. தென் ஹீரோயின் காயத்ரி, தென் மெயின் ஹீரோ செந்தில் ஜெகதீசன், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய படம் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. எல்லாருமே நேச்சுரல் ஆக்டிங் தான். டைரக்ஷன் ஃபஸ்ட் டைம் டைரக்ஷன் அவங்க வந்து வெரி குட். அதாவது பெரிய பிராண்டியராக பெரிய பிக் பட்ஜெட் இருக்காங்க கூட வந்து ஒரு மீடியம் பட்ஜெட்டில் ஒரு நல்ல படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இதே மாதிரி படம் இதுக்கு முன்னாடி கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ணி சத்யராஜ் சார் நடித்த கடமை கண்ணிய கட்டுப்பாடு, அந்த படம் ஸ்டைலில் அந்த படத்தில் எப்படி பாடல்களும் இருக்காதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து சாங்ஸே இருக்காது. ஏன்னா பொதுவாக வந்து சாங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி படத்தில் வந்து சாங்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ படத்தில் சாங்ஸ் இல்லை, ஒரு இங்கிலீஷ் படம், தமிழில் வந்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீலிங் இருக்கும். ஒரு புது முயற்சி, இந்த புது முயற்சியில் வந்து என் பங்கிருக்கும்னு சொல்லி நான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம தமிழ் ரசிகர் மக்களாகட்டும், பத்திரிகையாளர் நண்பர்களாகட்டும், தொலைக்காட்சி நண்பர்களாகட்டும், ஊடகங்களாகட்டும், எல்லாருமே இதுக்கு முன்னாடி இப்போ கூட புது முயற்சியை வந்து ஊக்குவிச்சு ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இந்த படத்தையும் வந்து நீங்கள்லாம் தட்டி கொடுத்து இந்த படத்தை வந்து ஜெயிக்க வைக்கணும். இது வந்து இதில் சில குறைகள் இருந்தால் கூட ஒரு ஃபஸ்ட் பட டேரக்டர்களால் அதை மன்னித்து அந்த அவங்க அட்டம்ப்டுக்காக வந்து நீங்கள் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி இந்த படத்தை ஜெயிக்க வைக்கணும். தேங்க்யூ, நன்றி. நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன கேரக்டராக பண்ணியிருக்கேன். இன்னும் என்ன இருந்தாலும் இந்த படம் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு படம் வந்து நான் ஒரு முழு நீளமாக ஒரு காட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் கிருஷ்ணதாசன் சார் தான் டைரக்டர். இதில் நான் ஒருத்தருக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும்னா சத்யசரவணன் சொல்லுவேன் இருக்காரு. அவருக்கு நான் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணிவிட்டு நான் சினிமாவில் தான் வரணும்னு நினைக்கும் போது அவர்கிட்ட தான் நான் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜாயின் பண்ணேன். ஆக்சுவலாக என்னோடய எய்ம் ஆக்டிங் தான், சரி சினிமாவை எண்டு வேண்டு கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட தான் ஜாயின் பண்ணேன். அவர் மூலிமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்துட்டு இந்த படம் ஒருத்தல் என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நினைவு செய்தார் அந்த ஒருத்தல் தான் அது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஜெயாக்கா சார் வந்து இதை ரிலீஸ் பண்ணி கொடுத்ததில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி வந்து இந்த படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து எங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம், இவ்வளோ பெருசாக பண்ணுறோம், அதை கரெக்டாக கேரி பண்ணோம்னா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னா வந்துட்டு நீ வந்து ஆக்டர், ஸோ இந்த படம் வந்து நீ நல்லா பண்ணலனாலும் உனக்கு எப்பயுமே வந்து ஒரு செகண்ட் இது இருந்துகிட்டே இருக்கும், பட் வந்து இதுதான் எனக்கு லைஃபு, இது நான் வந்து நவ் ஆர் நெவர் அப்படின்னாரு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து என்னோடய கேரக்டரை வந்துட்டு அவர் சொல்லும் போது ரொம்ப அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை வந்துட்டு எனக்கு அவர் ஸ்டார்டிங்லேயே சொன்னார். ஸோ அது அதையும் தாண்டி வந்துட்டு நம்ம இவ்வளோ சொல்லும் போது நிறைய பயம் வரும், ஐயோ நம்ம நல்லா பண்ணணுமா பண்ணணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு அந்த கம்ஃபர்டபுளான ஜோன் வந்து அவர் கண்டிப்பாக கொடுத்தாரு. என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு ஷார்ட்டும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் அந்த கதைக்குள்ளே போகிற அந்த ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கேமரா ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நான் ஒரு புதுசாக பார்க்குறேன், அது புதுசாக பார்க்குறேன். டைரக்டர் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆஷிஷ் அவரும் வந்துட்டு அது ஒரு புது ஸ்டைல் ஆஃப் சினிமாட்டோகிராஃபியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்துட்டு நான் ஏசிபியாக பண்ணியிருக்கேன்.
ஒரு இன்வெஸ்டிகேட்டராக பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த க்ரைம்ஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னோடய கேரக்டர் அதாச்சும் நான் பண்ணும்போது அப்படி சஸ்பென்ஸ் உடையது தான் கதை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளாட்டு, அந்த பிளாட் அவ்வளோ பெரிய வெயிட்டேஜான ஒரு கேரக்டர் வந்து நம்பி கொடுத்ததுக்கு வந்து நான் கண்டிப்பாக டேரக்டருக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் காஸ்ட் அண்ட் க்ரூ உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு மென்மேலும் இப்போ மாதிரி எப்பவுமே வந்து இந்த மாதிரியான எங்களை புதுசாக வரவங்களை வந்து சப்போர்ட் பண்ணோம். தேங்க் யூ ஸோ மச். நாங்கள் மீட் பண்ணும்போது இட் வாஸ் அ வெரி ஜோவியல் மீட். வந்த உடனே சொன்னார், ஓகேம்மா ஹீரோயினாக போடுறேன், உங்களுக்கு சாங்லாம் எதுவும் இருக்காது சொல்லி. சாங் இருக்காதா? ஓகே, அப்போ யாருக்கு சாங்? யாருக்கும் சாங் இருக்காது. யாருக்கும் சாங் இருக்காதா? சரி, என்ன மீன் பண்ண வரீங்க? ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இப்படி கலாய்ச்சிட்டு நீ ஸ்டார்ட் லாபிங் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் லாப் பண்ணுறது இல்லை இல்லைம்மா. ஜஸ்ட் ஒரு அன்னைக்கு மீட் பண்ண சூழ்நிலை, இன்னைக்கு மீட் பண்ண சூழ்நிலை இஸ் லைக் ஸோ டிஃப்ரெண்ட். தட் டே வி வர் பிளானிங் டு ஆக்ட் together or plan to work together in a film, and iniki na nadicha or padatha vandu avar release pandraru, so it's like a huge promotion enakku. So team kuda work pannumbodhu Ashish sir was from Mumbai, I have been brought up in Mumbai, so naanga madhi madhila hindi la pesa aarambichona, ellaru kalai kaaranchuranga ayyo ayyo aarambichitaanga appina, so romba jovial ah irundha. And even with the director sir, romba rare ah dhaan naan idu paathirukken, romba rare ena panniruppa. So as an actor input enak venum அப்படின்னு அவ்வளோ ஃப்ரீடம் ஹீ கேவ். அண்ட் ஈவன் ஆஷிஷ் சார், அவர் வந்து உன்னால் என்ன பண்ண முடியும் நீ சொல்லு, அது நல்லா இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன், ஸோ நீ அந்த டென்ஷன் வச்சுக்காது, நான் இது பண்ணினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. ஸோ இவர் ட்ரைங் ஆஸ் மச் அஸ் பாசிபிள், டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி, டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணி. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஜோவியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் த டீம். ரொம்ப போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி அவ்வளோ ஈஸியாக ஓப்பனாக ஒர்க் பண்ணிட்டு வந்தோம். பட் படம் ஆக்சுவலி நான் வந்து டபுளுக்கு போய் பார்த்தப்போ நான் எதிர்பார்த்ததோடு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி, ஆக்சுவலி சர்ப்ரைஸ் அண்ட் ஹாப்பி. நான் டைரக்டர் சார் கிட்டேயும் சொன்னேன், சார் வெரி நைஸ் வெரி நைஸ் ஃபார் அ டெபியூட்டன்ட், இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சார் லைக் தேங்க்யூ தேங்க்யூ, ஓகே நீட் ஆக்ட்ரஸே அப்படி சொல்லிட்டாங்க ஓகே அப்படின்னு. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் 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 ஜெயாகா சார் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒருத்தல் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு வந்து உயிர் கொடுத்துருக்காரு அப்படிதான் நான் வந்து சொல்கிறோம். ஏன்னா கிருஷ்ணதாசன் ஜெகதீசன் சார் அவர் வந்து அவங்க டீம்லேருந்து எனக்கு அனுப்பி வந்தது, நான் போயிருந்தேன். அப்போ நண்பர் சொன்ன மாதிரி தான் என்கிட்ட சொன்னார், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆசை படம் பண்ணணும்னு சொல்லி, பட் சூழ்நிலைகள் எனக்கு வந்து அமையலை. நான் வந்து இப்போ டாக்டரை வந்து கன்னடாவை ஏர்ன் பண்ணிட்டு வந்து முறையாக லெனின் சார்கிட்ட வந்து அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு படம் நான் பண்ணுறேன், இந்த படம் ரொம்ப நல்லா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். என்னுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லி கதை சொன்னார். ரொம்ப அதில் பார்த்தீங்கன்னா எடிட்டில் போயிடுவோம், டப்பிங் வரையும் இருக்கும், டேக்கில் போய் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது இருக்காது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் அந்த வழியில் தான் நான் வந்து இன்றைக்கி அவர்கிட்ட அந்த கதை கேட்டேன். நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு வந்து பாசிட்டிவ் ரோல்ஸ் தான், நெகட்டிவ் ரோலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது இருக்குது, அது எனக்கு கிடைக்கணும்னு ஆள் வந்தேன். அப்புறம் சொன்ன உடனே அப்படியே உள்ளுக்குள்ளார ஒரு 10 பேர் வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு, அந்த கேரக்டர் நம்ம வந்து கலக்கணும் அப்படின்னு சொல்லி டே அண்ட் நைட் பார்க்காம ஷூட் பண்ணோம். மலையிலலாம் ஷூட் பண்ணோம், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஏன்னா அந்த டைமிங்கெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, ஏன்னா எனக்கு ஏர்லி மார்னிங் வந்து ஷூட் இருக்கும், 2 மணிக்கு கூப்பிடுவாங்க மதியம், விடியோ விடியோ வந்து ஷூட் போவோம். நான் அதெல்லாம் மைண்டில் வைக்கல, இதுக்காக தான் இந்த கேரக்டருக்காக தான் நம்ம இயங்கணும், இந்த பிளாட்ஃபார்முக்காக தான் இயங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். சொல்லப்போனால் வந்து ஜெய் ஆகா சாரோட ஃபேன். நான் வந்து ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து நின்றுருப்பாங்க சாருக்காக இந்த படம் நடிச்சிருப்பாங்க 2 ப்ரொடியூசர்ஸ், பட் யாருக்கு அவர் போவார் எனக்கு தெரியாது. நான் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்பேன், ஆ ப்ரொடியூசர்ஸ்ன்றாங்க ஏன் இங்கே வந்து நின்றுருக்காங்க, இல்லை அவர் தூங்கி 1 மாதம் ஆச்சா, 7-8 படம் பண்ணிட்டுருக்காரு கண்டினியூஸாக அப்படின்னு சொல்லி. உண்மையாக ரொம்ப பொறாமையாக இருக்கும், ஏன்னா ஒரு படம் பண்ணுறது பெரிய கஷ்டம். அன்னைக்கு ஃபீல்டில் அன்னைக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிஸ்ட்டும் அந்தளவு பிஸி கிடையாது, ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து பிடிச்ச ஆர்டிஸ்ட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா சாரை வந்து அப்போ நான் வந்து பார்த்துருக்கேன் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணும்போது, இன்னைக்கு சார் பக்கம் வந்து உட்காந்துருக்கேன், அந்த நல்ல மனசு பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொன்னார் படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே எங்களுக்கு அந்த ஃபீல் கிடச்சிது. ஆஷிஷ் சொல்லி கேமராமேன், பாம்பே கேமராமேன், ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காரு. நான் ஏன்னா நம்ம அந்த 13 இயர்ஸ் ட்ராவலில் தெரியும் இந்த படம் எப்படி வரும் என்ன இது அப்படின்னு சொல்லி. உண்மையாகவே ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கும். ஒன் மோர் டைம் இதை வந்து ஜெயாகா சாருக்கு நான் வந்து இந்த படம் அவர் ரிலீஸ் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படம் பெரிய சக்ஸஸ் வரும், இந்த நிறைய படம் வந்து அவர் எடுத்து பண்ணணும்.
அவர் டைரக்ட் பண்ணி அவர் ஹீரோ பண்ணி அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படத்துலேயும் எங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு கேட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். நான் சீதாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மை செய்துள்ளேன் என்ற திருக்குறளில் வரிகளை கேட்ப நமக்கு என்னதான் ஒரு தீங்கு செய்தால் முதலில் நமக்கு அவரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் எட்டத்தான் செய்யும். அந்த பழிவாங்க பல நடவடிக்கைகள் இருக்கும். கடைசியில் பாகம் போகட்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்துவிடும். அந்த எண்ணத்தின் அடிப்படையிலே கருத்துக்கு அடிப்படையாக கொண்டு இப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தில் புதுமுக கதாநாயகனாக திரு கிருஷ்ணன் செந்தில் ஜெகதீசன் என்பவரையும் புதுமுக கதாநாயகி காயத்ரி அவர்களையும் அறிமுகப்படுத்தியுள்ளேன். மேலும் ஜிதேந்திர அவர்கள் இதில் காவல்துறை அதிகாரியாக மிகவும் நன்றாக நடித்துள்ளார். பிர்லா போஸை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அவருடைய நடிப்பு அனைவருக்கும் இப்படத்தில் மிகவும் நன்றாக நடித்துள்ளார். மேலும் இப்படம் ஆங்கில படங்களுக்கு இணையாக எடுக்கப்பட்டுள்ளது. ஆரம்பம் முதல் இறுதி காட்சி வரை ஒரு திருளாகவே செல்லும். இப்படம் தயாரிக்கப்பட்டு பல நிலைகளில் இதை வெளியிடுவதற்கு முயற்சிகள் செய்து கொண்டு இருந்த நிலையில் ஒரு நண்பர் மூலமாக திரு ஆகாஷ் அவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இந்த படத்தை வெளியிடுவதற்கு அவர் கொடுத்த முயற்சிகள் ஆதரவுகள் மறக்க முடியாது. இப்படம் வெளியிடுவதற்கு ஆகாஷ் கொடுத்த முயற்சி தான் மிகவும் முக்கிய காரணம். எனவே அவருக்கு சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இனி எடுக்கப்படும் பல படங்களை விநியோகிக்க அவர் முன்வருவார் என்று இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் படத்தில் நடித்த அனைவரும் இயல்பாகவே நடித்துள்ளதால் இதை வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்படத்தின் கதாநாயகன் இயக்குனர் தற்போது இங்கு வர இயலாத சூழ்நிலையில் அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். இல்லை என்றால் அவருடைய நிகழ்ச்சியை கட்டாயம் பங்கேற்றுள்ளார். அதனால் அவருடைய சார்பாகவும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இப்படம் வெற்றி பெற உங்களுடைய அனைவரது வாழ்த்துக்களையும் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய ஆதரவெல்லாம் வேணும்ன்ட்டு ரொம்ப கேட்டுக்கிறேன். ஆராய்ச்சி ரொம்ப நன்றி.